அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நத்தீஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கீர் மிக்ஸு. ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நான் வந்து 300 கிராம் அளவுக்கு ஒரு பேக் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 லிட்டர் பால் போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து நிலோ மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அமுல் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் ஃபுட் பண்ணிட்டு அதில் வந்து 1/2 லிட்டர் பாலை வந்து கட் பண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா காயட்டும். நல்லா காஞ்சி வர டைமில் இப்போ வந்து நான் ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சுவையை அதிகரிக்கும். அதனால் நீங்கள் அமுல் மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் 1 கிளாஸ் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இது நல்லா பால் கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடிப்பிடிச்சிடாம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து பாதாம் மிக்ஸை வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது நிறைய நட்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு நம்ம சுகர்லாம் வந்து ஆட் பண்ண வேணாம். ரொம்ப இனிப்பாக சாப்பிட்றவங்க 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சுட்டு இருக்கும் போதே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் சூப்பரான கீர் மிக்ஸ் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி வந்து கீர் மிக்ஸ் செய்யலாம் அப்படின்னு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறேன். அவ்வளோதான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதுமானதாக இருக்கும். இதை நல்லா வந்துட்டு கூல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்முடைய பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நத்தீஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.